62வது சவுத் இந்தியன் பிலிம் பேர் அவார்ட்ஸோட நாமினி பட்டியல் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதுல தமிழ் நாமினிஸ் பட்டியல் பின்வருமாறு. இதுல சிறந்த படம் கத்தி, காவிய தலைவன், மெட்ராஸ், முண்டாசுப்பட்டி, வேலையில்லா பட்டதாரி படங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிறந்த இயக்குநர் நாமினி பட்டியலில் கத்தி படத்துக்காக ஏ ஆர் முருகதாசுக்கும், மெட்ராஸ் படத்துக்காக பாரஞ்சித்துக்கும், முண்டாசுப்பட்டி படத்துக்காக ராம்குமாருக்கும், காவிய தலைவன் படத்துக்காக வசந்த பாலனுக்கும், வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக வேல்ராஜும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் சிறந்த நடிகர் நாமினி பட்டியலில் வீரம் படத்துக்காக அஜித்துக்கும், வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக தனுஷ், மெட்ராஸ் படத்துக்காக கார்த்திக்கும், காவிய தலைவன் படத்துக்காக சித்தார்த்துக்கும், கத்தி படத்துக்காக விஜயும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் சிறந்த நடிகை வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக அமலா பாலுக்கும், மெட்ராஸ் படத்துக்காக கேட்ரினா தெர்சாவுக்கும், குக்கு படத்துக்காக மாளவிகா நாயருக்கும், கத்தி படத்துக்காக சமந்தாவுக்கும், காவிய தலைவன் படத்துக்காக வேதிகாவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். சிறந்த துணை நடிகர் விருது ஜிகதண்டா படத்துக்காக பாபி சிங்காவுக்கும், மெட்ராஸ் படத்துக்காக கலையரசனுக்கும், காவிய தலைவன் படத்துக்காக பிருத்திவிராஜுக்கும், வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக சமுத்திரகனிக்கும், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்துக்காக தம்பி ராமாயும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சிறந்த துணை நடிகை விருதுக்காக காவி தலைவன் படத்துக்காக அனாலிகா சோட்டிக்கும், அரண்மனை படத்துக்காக கோவை சரலாவுக்கும், மெட்ராஸ் படத்துக்காக ரித்விகாவுக்கும், வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக சரண்யா பொன்னனுக்கும், கோலிசோடா படத்துக்காக சீதாவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். சிறந்த இசையமைப்பாளர் விருதுக்காக மான்கரதி படத்துக்காக அனிருத் ரவிச்சந்திரனுக்கும், கத்தி படத்துக்காக அனிருத் ரவிச்சந்திரனுக்கும், வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக அனிருத் ரவிச்சந்திரனுக்கும், காவி தலைவன் படத்துக்காக ஏ ஏ ரஹ்மானுக்கும், மெட்ராஸ் படத்துக்காக சந்தோஷ் நாராயணும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். சிறந்த பாடலாசிரியர் விருது கத்தி படத்துக்காக மதன் கார்க்கிக்கும், தெய்வம் படத்துக்காக நாக் முத்துக்குமாருக்கும், காவி தலைவன் படத்துக்காக பா விஜய்க்கும், ஜீவா படத்துக்காக வைரமுத்துவுக்கும், குக்கு படத்துக்காக யுகபாரதியும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். சிறந்த பின்னணி பாடகர் விருது மான்கரத்தி படத்துக்காக அனிருத் ரவிச்சந்திரனுக்கும், காவி தலைவன் படத்துக்காக ஹரிச்சரனுக்கும், ஜீவா படத்துக்காக கார்த்திக்கும், மெட்ராஸ் படத்துக்காக பிரதீப் குமாருக்கும், கத்தி படத்துக்காக விஜயும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். சிறந்த பின்னணி பாடகை விருது ஜீவா படத்துக்காக பவ்ய பண்டிட்டுக்கும், மெட்ராஸ் படத்துக்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் தேக்ஷிதாவுக்கும், காவி தலைவன் படத்துக்காக ஸ்வேதா மோகனுக்கும், தயால் படத்துக்காக வந்தனா ஸ்ரீனிவாசனுக்கும், தெய்வம் படத்துக்காக உத்ரா உன்னிகிருஷ்ணனும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.